BS6 ரக பேருந்துகளின் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். பேருந்தில் பயணித்து தரத்தினையும் ஆய்வு செய்தார். வங்கக்கடலில் நாளை புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. அடுத்த 2 நாட்களில் வடக்கு ஆந்திர கடற்கரைக்கு அருகில் நகரலாம் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நீலகிரி அருகே இறைச்சிக்காக கடமானை வேட்டையாடி சமைத்து சாப்பிட்ட 15 பேர் கைது. தனியார் எஸ்டேட்டில் பணிபுரிந்தவர்கள் வேட்டையாடி சமைத்தது அம்பலம். சென்னை காசிமேடு அருகே இருசக்கர வாகனத்தின் மீது அரசு பேருந்து மோதி விபத்து. இருசக்கரத்தில் வந்த இளைஞர் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே பலியான நிலையில் அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் தப்பி ஓட்டம். திருப்பூர் தாராபுரத்தில் நிதி நிறுவன அதிபர் வீடு மற்றும் 3 நபர்களின் வீடுகளில் முகமூடி கொள்ளையர்கள் திருட்டு. ஆயுதங்களுடன் கொள்ளையடித்த முகமூடி கொள்ளையர்களால் அப்பகுதி பொதுமக்கள் அச்சம். கிருஷ்ணகிரியில் போலி NCC முகாம் நடத்தப்பட்டு மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட வழக்கில் சம்பந்தப்பட்ட பள்ளி மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி. ஆந்திராவின் கடப்பாவில் வரி செலுத்துவோரின் வீட்டில் மட்டும் மேயர் குப்பை அள்ள உத்தரவிட்டதால் ஆத்திரம். மேயர் இல்லத்தின் முன்பு குப்பைகளை கொட்டி பொதுமக்கள் ஆவேசம். திரைப்பட கொள்கையை வகுப்பதற்கான கேரள அரசின் குழுவில் இருந்து நடிகர் முகேஷ் நீக்கம். பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடவடிக்கை. மலையாள நடிகர் சித்திக் மீது பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு. சிறப்பு புலனாய்வுத்துறை மற்றும் நடிகை அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறை நடவடிக்கை. நடிகை ஷனம் ஷெட்டியிடம் சைபர் கிரைம் மோசடி முயற்சி. எச்சரிக்கையாக இருக்குமாறு சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியிட்டு அறிவுரை. பள்ளி கல்வித்துறைக்கான 573 கோடி ரூபாய் நிதியை நிறுத்தி வைத்துள்ள மத்திய அரசை கண்டிப்பதாக EPS அறிக்கை. தமிழகத்திற்கான நிதியை திமுக அரசு போராடி பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தி. மத்திய அரசு தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்கிறார்கள். நிதியை கொடுக்க மறுக்கின்றனர். பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி குற்றச்சாட்டு. துறையோட அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களையும் நாங்கள் சந்தித்து நாங்கள் கோரிக்கையை வைத்தோம். கல்வி என்று வரும்போது அதற்கு சார்ந்திருக்கின்ற நிதி, இந்த 60:40 ரேஷியோல இருக்கின்ற நிதியை நீங்கள் நிறுத்திவிடக்கூடாது. ஏன்னா இது வந்து 500,000 பிள்ளைகளுடைய கல்வி சார்ந்த ஒரு விஷயம். இது நீங்கள் அரசியல் செய்யக்கூடாது என்பதை நேரடியாகவே நாங்கள் வலியுறுத்திருக்கின்றோம். அவங்க நாங்கள் இந்த பார்க்குறோம், இந்த சொல்கிறோம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள் தவிர அதன் பிறகு அதை பற்றி எதுவுமே சொல்லலை. தேசிய கல்விக் கொள்கையில் இணைந்தால் மட்டுமே உடனடியாக நிலுவைத் தொகை விடுவிக்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளதாக அன்பின் மகேஷ் பேட்டி. நிதிச்சுமை ஏற்பட்ட போதிலும் ஆசிரியர்களுக்கு தடையின்றி ஊதியம் வழங்கப்படும் என்றும் விளக்கம். மாணவர்களுடைய கல்வி மட்டுமல்ல, தரமான கல்வி வழங்க வேண்டியது எங்கள் கடமை. எத்தனை 10,000-15,000 டீச்சர்ஸ்க்கான சம்பளத்தையே அவங்க நிறுத்துறங்கிற அளவுக்கு இன்னைக்கு போறாங்க இதில். ஆக இதையெல்லாம் விட்டுவிடாமல் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களையும் எங்களுடைய மாணவ திறமையும் விட்டுவிடாமல் நம்முடைய கண்டிப்பாக நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு நல்ல முடிவை எடுப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. சினிமா மட்டுமின்றி அனைத்து துறைகளிலும் பாலியல் சுரண்டல்கள் நிறுத்தப்பட வேண்டும். பாதிக்கப்பட்டோர் மீது குறை கூறக்கூடாது எனவும் குஷ்பு வலியுறுத்தல். BE BTEC துணை கலந்தாய்வுக்கு விண்ணப்ப விநியோகம் தொடக்கம். செப்டம்பர் 4 வரை விண்ணப்பிக்கலாம் என்று தொழில்நுட்ப கல்லூரி இயக்ககம் அறிவிப்பு. பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதற்காக ஏகனாபுரத்தில் கையகப்படுத்தப்படும் 153 ஏக்கர் நிலம். போராட்டம் தொடரும் நிலையில் அரசாணை வெளியீடு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புறப்பட்டு சென்ற விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். துபாயில் பத்திரமாக தரையிறங்கியதால் நிம்மதியடைந்த அதிகாரிகள். கொல்கத்தாவில் மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தடியடியை கண்டித்து கடையடைப்பு. பாஜகவின் 12 மணி நேர முழு கடையடைப்பால் வெறிச்சோடிய நகரம். டெல்லியில் கனமழையால் மீண்டும் வெள்ளப்பெருக்கு. குஜராத்தில் மச்சு அணை திறக்கப்பட்டதால் ஊருக்குள் புகுந்த தண்ணீர். கமலா ஹாரிஸுடன் நேரடி விவாதத்தில் பங்கேற்க டொனால்டு டிரம்ப் சம்மதம். பார்வையாளர்கள் இருக்கக்கூடாது, பேசியதும் மைக் ஆஃப் செய்ய வேண்டும் என்றும் நிபந்தனை.
சென்னை விமான நிலையத்திற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். மோப்ப நாய்களுடன் போலீசார் நடத்திய சோதனையில் புரளி என தகவல். தென்காசி மாவட்டம் சுரண்டையில் சரக்கு ஆட்டோ கவிழ்ந்து 3 பேர் உயிரிழப்பு. படுகாயமடைந்த 12 பேர் மருத்துவமனையில் அனுமதி. இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை மீட்க வலியுறுத்தல். ராமேஸ்வர மீனவர்கள் இன்று ஒருநாள் அடைகால வேலை நிறுத்தம். அமெரிக்க அதிபர் உடனான ஆலோசனைக்கு பின்பு ரஷ்ய அதிபர் புதினுடன் தொலைபேசியில் பேசிய பிரதமர் மோடி, உக்ரைன் ரஷ்யா மோதலை விரைவாக முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக விவாதித்ததாக தகவல். நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்தவர்களிடம் 24 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக வழக்கு. கைது செய்யப்பட்ட தேவநாதனை 7 நாட்களில் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசாருக்கு சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. மறைந்த அதிமுக கட்சியின் ஒன்றிய கழக செயலாளர் பேரம்பாக்கம் கிருஷ்ணமூர்த்தி திருவுருவப்பட திறப்பு விழா. கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று திருவுருவப்படத்தை திறந்து வைத்து மரியாதை. எத்தனை ஜென்மம் எடுத்து வந்தாலும் அதிமுகவை அண்ணாமலையால் அழிக்க முடியாது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. அதிமுகவிற்கு எதிராக அண்ணாமலை விரக்தியில் பேசி வருவதாக ஜெயக்குமார் கருத்து. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.